பாப்புற படம் வந்து மண்டேலா. விஜய் டிவிலயே போட்டாங்க, அப்புறம் என்ன டாஸ்க் ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணீங்கன்னா கேட்டீங்கன்னா படம் சூப்பரா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அதனால பண்ணா அப்படிங்கறத என்னோட கூற்று. ஓகே, டைரக்டர் யாரு, கேஸ்ட் யாரு அப்படின்னா டைரக்டர் வந்து முரளேஸ்வர். கேஸ்ட் பார்த்தா நீங்களோட தான் யோகி பாபு சார். ஓகே, படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது யோகி பாபு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியிருப்பான்னு வச்சுக்கோங்க. பட் வடிவேல் சாரோட கம்பேர் பண்ணும்போது வந்து 23 அப்ளிகேஷன்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து கம்ப்ளீட் வடிவேல் சாராகவும் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ஷிஃப்டான ரோல் ஆகும், அந்த ஒரு கம்ப்ளீட் நம்ம மெச்சூர் கேரக்டர் மாதிரி கம்ப்ளீட் வித்தியாசம் வச்சுப்பாங்க. இந்த படத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வந்து ஒரு மெச்சூர் கேரக்டர், நான் அப்படிதான் பேசுவேன். ஒரு என்னதான் மத்தம் திட்டுவாங்க, பட் நான் பெரிய ஆள் ஆகி ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து நான் சலிச்சுட்டு தான் போய் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா காசு நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற ஒரு கேரக்டர்மா இருக்கும். இருந்தாலும் அங்கங்க வந்து ரெண்டு பேரும் பெருசா ஓப்பனா வகச்சுக்காம ஒரு டீசென்டான முறையில ஒரு ஹியூமர் சென்ஸ், ஒரு டீசென்டான முறையில வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சர்காஸ்டிக்கா பேசுறதுனா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் திங் இந்த லைஃப்ல பண்ற மாதிரி இருக்கு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இது. படத்தை பொறுத்தவரை வடக்கு ஊர் தெற்குன்னு சொல்லி ரெண்டு ஊர் இருக்கு, நான் ஒரே கிராமத்துக்குள்ள ஒரே ஊராட்சிக்குள்ள அப்படி இருக்கப்ப வந்து ரெண்டு ஜாதிகளிலுமே ஒரு கரெக்டான ஓட்டு வச்சுக்கோங்க, இங்கே 400 இங்கே 400 அப்படிங்கிற ஓட்டு இருக்கு. சோ இவர் யோகி பாபு வந்து யாருக்கு ஓட்டு போடுறாரோ சோ அவங்களுக்கு தான் வந்து வின்னுங்க அப்படிங்கிற வரப்ப ரெண்டு பேரும் வரிசைக்கு வந்து இவ்வளவு இலவசம் கொடுக்குறாங்க அது இந்த ஓட்டுக்கு மட்டுமே அப்படிங்கிறப்ப வந்து அது கொஞ்சம் காமெடியா போகுது. இதை பார்த்த ஊர் மக்கள் வந்து என்ன அவனுக்கு மட்டும் அவ்வளவு கொடுக்குறாங்க, எங்களுக்கு எங்க ஓட்டுல நான் ஃப்ரீயா போடுறதுனால எனக்கு மதிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்து அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தன்னு தான் கவர் பண்ணி கடைசி இத பூரா தனக்கு மட்டும் அட்வான்டேஜா இல்லாம ஒரு ஊருக்கே அட்வான்டேஜா இருக்க அளவுக்கு எந்த அளவுக்கு மாத்திக்கிட்டாரு யோகி பாபு சார் அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க கதை. சோ ஆகும்போது படம் எப்படின்னு பாக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சான்ஸ் பண்ணா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாத்துருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க வயசா யோசிச்சு யாருக்கு போடணும் அப்படிங்கறத யோசிச்சு கண்டிப்பா போட்டு இருந்திருப்பீங்க. சோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.